பாடுது அங்க கர்ப்பவதி காக்கா ஈவி இறக்கல்லாத குருவி அந்த ரெண்டு பறவைகளும் ஒரே மரத்துல கூடு கட்டிக்கிட்டு அததுங்க வேலைய அததுங்க பாத்துக்கிட்டு இருந்ததுங்க ஒரு நாள் அந்த கர்ப்பவதி காக்கா மேல அந்த குருவிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு வேகமா காக்கையோட கூட்டுக்கு வந்துச்சு ஏய் காக்கா முதல்ல வெளிய வா அப்படினு சத்தமா கத்துச்சு குருவி அந்த குரல் குருவியோடதுன்னு தெரிஞ்சிட்ட காக்கா கோபமா கூட்டுல இருந்து வெளியில வந்து பார்த்துச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன் அப்படி கத்துற பைத்தியம் கீத்தியம்னு சொன்னே அவ்ளோதான் சொல்லிட்டேன் உன் வாய உடைச்சிடுவேன் எனக்கும் கையி உனக்கும் பல்லு இருக்கிற விஷயத்தை மறந்துறாத குருவி உனக்கு எவ்ளோ திமிரு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானத்தை அந்த மாதிரி வாங்கிட்ட நீ உனக்கு என்ன கண்டாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம ஏன் இங்க வந்து கத்துற ஏய் நானே கழுகு கிளி புறா நாலு பேரும் ஒரு குச்சில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா நீ அந்த பக்கம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்த அத என்கிட்ட கொடுக்க சொன்ன அது உனக்கு புரியலையா குடுனா கொடுக்க வேண்டியதானே திமிரா போய்கிட்டே இருக்க நீ சொன்ன வேலையை செய்யறதுக்கு நான் ஒண்ணு வேலைக்காரி இல்ல உன் பக்கத்து கூட்டுல இருக்கிற பறவை ஏதோ உதவின்னு கேட்டேன்னா செய்யுவேன் ஆனா வேலைக்காரி கிட்ட வேலை விடுற மாதிரி மத்த பறவைங்க முன்னாடி என்கிட்ட சொல்ற செய்ய மாட்டேன் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னா செய்யவே மாட்டேன் உனக்கு செய்ய இஷ்டம் இல்லனா செய்ய இஷ்டம் இல்லங்கறத வேற மூலமா சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே அத விட்டுட்டு எல்லா பறவைகள் முன்னாடி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்ட எங்க பாரு குருவி நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் உன்கிட்ட என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது அப்படின்னு காக்கா சொல்லிட்டு அதோட கூட்டுக்கு போகும்போது குருவி பறந்து போய் அதோட கூட்டோட வாசல்ல நின்னுகிட்டு உள்ள போக விடாத மாதிரி மறைச்சு நின்னுகிட்டு இருந்தது அத பார்த்த காக்காக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு ஆனா அந்த கோவம் தேவையில்லாம வயித்துல வளர்ற குழந்தைய பாதிக்கும்னு வந்த கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு நிதானமா பாத்தியா குருவி நான் கர்ப்பவதியா இருக்கிற தயவு கூட உனக்கு இல்ல அங்க நடந்ததுக்கு இங்க வந்து வாக்குவாதம் பண்ற அங்கேயே நின்னு என்கிட்ட எதையாவது கேட்டிருக்க வேண்டியதுதானே சரி இனிமே இந்த மரத்துல உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன் வேற இடத்துக்கு போக போறேன் அங்கேயே கூட்ட கட்டி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பவதி காக்கா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு அத பார்த்த குருவிக்கு இன்னும் பயங்கர கோபம் வந்தது அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு காக்கையோட கூட்டுல இருந்த மாம்பழம் அதுக்கு தெரிஞ்சது குருவி கோவமா அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து காக்கா மேல வீசுச்சு மாம்பழம் தன்னை தாக்க வருதுன்னு தெரியாத அந்த காக்கா புது கூட்ட கட்டுறதுக்காக சரியான மரத்தை தேடி போய்கிட்டே இருந்தது அந்த நேரத்துல மாம்பழம் அது மேல வந்து விழுந்தது அப்போ அந்த அடிய தாங்க முடியாத கர்ப்பவதி காக்கா அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு பறந்துகிட்டு மயங்கி கீழே விழுந்தது வயத்து வலியால அழுதுகிட்டே இருந்துச்சு மரத்துல உட்கார்ந்திருந்த குருவி கீழே அழுதுகிட்டு இருக்க அந்த கர்ப்பவதி காக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தது என்னது இது காக்கா இவ்வளவு அழுது இன்னும் எனக்கு கோவம் போல இந்த கோவம் போறதுக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு மரத்துல இருந்து கீழே வந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருந்த காக்கா கிட்ட வந்தது இப்படி இருக்கு என்னோட ஷார்ட் உன்னை கையெடுத்து கும்பிடுற என் வயிறு ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ இல்ல இல்ல நீ எவ்வளவு துடிச்சாலும் உன் மேல இருக்க கோவம் எனக்கு போகல உன்னை இன்னும் ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லு என்ன பண்ணா உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு போகும் உன்னை கெஞ்சி கேக்குற என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல உன்னை எங்க அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த குருவி கர்ப்பவதி காக்காய்க்கு பக்கத்துல ஒரு குழிய தோண்டுச்சு கர்ப்பவதி காக்கா வயத்து வலியால துடிச்சுக்கிட்டு பூமாதேவி கிட்ட பூமாதேவி தாயி என் வயத்துல இருக்கிற குழந்தைய நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்குச்சு திடீர்னு வானத்துல காலநிலை மாறுச்சு பயங்கரமா காத்தடிச்சுது வானத்துல இடி மின்னல் எல்லாம் வந்துச்சு குருவி குழிய தோண்டிட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காக்கை கிட்ட வந்துச்சு இங்க பாரு காக்கா நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரி தெரியுமா என் கையால உனக்கு சாவு என் கையாலே குழிய தோண்டி ரெடியா வச்சிருக்க
அப்படின அதோட காலால அந்த காக்கையை எட்டி உதைச்சது. காக்கா நேரா போய் குழியில விழுந்துச்சு. காக்கா மேல அந்த குருவி மண் அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது. அடடா, உன்னை இப்படி குழியில தள்ளி விட்டுட்டு மண்ண தூக்கி தூக்கி போடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. பூமாதேவி மடியில ஹாயா ஓய்வு எடுத்துக்கிட்டேரு. பஞ்ச பூதமும் பாத்துக்கிட்டு இருக்க குருவி, அதுக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு நல்லா தெரியும். உனக்கு உண்டான தண்டனைய அதுவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா. குருவி மண்ண போட்டுக்கிட்டே இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சது. வெள்ளமும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அந்த வெள்ள தண்ணில மண்ண அடிச்சுக்கிட்டு வந்தது. கர்ப்பவதி காக்கா குழியில இருந்து வெளியில வந்துருச்சு. அந்த வெள்ளத்துல சிக்கிக்கிட்ட குருவி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்தது. இடி மின்னல் மழை காத்துல அந்த குருவி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு பாறையில மோதி அங்கேயே இறந்துருச்சு. குழியில இருந்து வெளியில வந்த கர்ப்பவதி காக்கா இறந்து போன குருவிய பார்த்தது. அவங்க அவங்க தோண்டின குழியில அவங்களே விழுவாங்க. பஞ்ச பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு கர்ப்பவதி காக்கா பாதுகாப்பா தன்னோட கூட்டுக்கு போச்சு.